இந்த தொடரை முதல் எபிசோட் பார்த்த உடனேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன யோசிச்சேன்னா, இதை தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பான், அதுலேருந்து படித்தவன் ஒருத்தன் வந்திருப்பான் கண்டிப்பாக. இவன் என்னவா சிந்திச்சிருப்பானா, அவனுடைய அப்போதைக்கு கற்றுக்கிட்ட அறிவின் மூலமாக நம்ம பணம் சம்பாதிச்சா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஓடிடலான்னு நினச்சிருப்பான். ஆனால் அப்படி ஓட முடியாதுரா, இந்த சமூகம் உன்னை திருப்பி திருப்பி போட்டு அமுக்குண்டான்னு சொல்கிறது தான் அந்த நரேசன் செய்கிற ரெண்டு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் வழியாகத்தான் வில்லன் உருவாகிறான். அந்த வில்லன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அனைவருக்கும் வணக்கம். இந்த சீரியஸ் பற்றி தோழர் நிறையா சொல்லிட்டாங்க, அதனால் இதை வந்து அது எந்த ஊரில் ஜம்தாரா அது ஜார்க்கண்டில் இருக்குது, அதை அந்த தொடர் பற்றி அந்த தொடர் நடக்கிற ஊர்களை பற்றி பேசாமல் அது அது கதையாக அந்த கதை மாந்தர்கள் பற்றி அதில் பேசலான்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து இந்த தொடரை முதல் எபிசோட் பார்த்த உடனேயே நான் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன யோசித்தேன்னா, இதை தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பான். எனக்கு அங்கேயே அந்த கதை முடிஞ்சிட்டதா தோணுது. அந்த கதை அதுக்கு மேற்கொண்டு அடுத்து போகுமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. தமிழ்நாடு போலீஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தால் இது என்ன ஆயிருக்கும், முடிச்சிருப்போம், அங்கேயே முடிஞ்சிருக்கோம் இல்லை. இதுலேருந்து தான் நம்ம அந்த தொடரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக பண்பட்ட ஒரு நிலத்திலிருந்து நடக்கிற குற்றம், மிகவும் பின்தங்கிய இதுவரைக்கும் பண்படாத ஒரு இனக்குழுக்கள் செய்கிற குற்றம் இருக்குல்ல, அதோடய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோடய வீரியத்தை மிக சரியாக இந்த தொடர் காட்சிப்படுத்தியிருக்கிறது. அந்தளவில் அந்த தொடரை நம்ம வந்து பாராட்டலாம். தொடராக அது கருத்து அப்படி இருக்குது, அதெல்லாம் விட்டுருவோம். அந்த தொடர் எப்படி இருக்குது அப்படி நிறைய இந்தியாவில் இருக்கிற இன்னும் அறிவு தளத்தில் பெருவாரியாக வளர்ந்து விடாத பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கின்ற இந்த இந்திய ஒன்றியத்தில், குறிப்பாக மலைத்தொடர்கள் அதிகமாக இருக்கிற சமவெளி பகுதிகள் குறைந்தும் காடுகளும் மலைகளும் குறைந்த சமவெளி பகுதிகளும் இருக்கின்ற ஒரு நிலப்பகுதி தான் அந்த ஜார்க்கண்டில் இருக்கிற அந்த ஊர். அந்த ஊர் இளைஞர்கள் ஓரளவுக்கு அந்த நிலத்தில் இருந்து அறிவு பெற்ற ஒருவன் என்ன செய்வான்னா இதுதான் செய்வான். நீங்கள் அதில் ஒரு அந்த தொடர் ரெண்டு விஷயத்தை வந்து அழுத்தமாக நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கு. நீ என்ன மாதிரி கதை அடுத்து பார்க்க போகிற அப்படின்னு அந்த இரண்டு பேர் நரேசன் பண்ணிடுறாங்க. அந்த நரேசனில் பகவத்கீதையோடு இணைச்சு தான் மகாபாரதத்தை சொல்கிறாங்க. வெறும் மகாபாரதத்தை மட்டும் அவங்க சொல்லலை, பகவத்கீதையோடு இணைத்து கிட்டத்தட்ட இந்துத்துவம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து நம்மளை நீ இது மாதிரி பார்க்க போகிறன்னு நம்மளை மனநிலையாக அந்த ரெண்டு கேரக்டரும் நரேசன் பண்ணி நம்மளை தயார் பண்ணியிருது. அந்த ரெண்டு கேரக்டரும் கதை மாந்தராகவும் இருக்கிறதுனால நம்ம அந்த ரெண்டு கேரக்டரோடு இணைய முடியுது. அதுவும் நரேசனோடு அவங்க விலகிடல, கதை மாந்தராகவும் இருக்கிறாங்க. இந்த கதை மாந்தர்கள் இந்த நரேசன் வழியாக அவர்கள் சொல்லுகிற இந்துத்துவ அடிப்படையில் தான் அந்த நிலம் பின்னப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கிற இந்த கதை நாயகர்கள், கதை நாயகன் ஒருத்தன், அவனோட அண்ணன் ஒருத்தன், அவன் காதலிக்கிற பொண்ணு ஒன்று, இவங்க மூணு பேர், அப்புறம் இவர்களுக்கு இணை மாந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவர்களுக்கு இதில் வில்லன் கதாபாத்திரம் ஒன்று பிர்ச்சேஸ் அப்படின்னு ஒருத்தனை வந்து இருக்கிறான். அவன் பார்ப்பான், பூநூல் போட்டிருக்கிறான். ஒரு வேளை அங்கே வேறு சாதியினர் ஆதிக்க சாதியினர் யாரும் வந்து பூநூல் போடுவாங்களா என்னான்னு தெரில. ஆனால் அவர் அவர் வெளிப்படுத்துகிற அவருக்கு வச்சிருக்கிற உரையாடல்களின் வழி அவர் பார்ப்பனர் என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதை பார்க்குறப்போ அவர் இந்த பசங்களை பார்க்குற பார்வை இருக்குல்ல, உரையாடல்லே அதை மிக தெளிவாக அந்த இயக்குனர் வச்சிருக்கிறார். இந்த பசங்களை பார்க்குற பார்வை, நீ இதை செய்யலாமா, உனக்கு இவ்வளோ அறிவா, நீ ஏன் இதை, நீ வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும், இப்படி தான் தொடர்ந்து இந்த சாதியம் என்ன பண்ணும்னா, பொருளாதார ரீதியாக வளர்றவங்கள வர்க்கமாக அடிக்கும். திருப்பி ஒரு ஒரு ரொம்ப பின்தங்கிய பகுதியிலிருந்து வளர்ந்து ஒரு அரசு வேலை வாங்கி வெளியில் போன ஒருத்தன் அவன் வர்க்கமாக வளர முடியாமையும் அவனை அடித்து வைக்கும். இதுதான் இந்த சாதிய இந்த நிறுவன பயப்படுத்தப்பட்ட இந்த சாதி இந்தியாவில் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த தொடர் எனக்கு வந்து சாதியாக எனக்கு அது வந்து இந்திய நிலப்பகுதியை முழுக்க படித்து ஓரளவுக்கு தெரிஞ்சதன் அடிப்படையில் இந்த தொடரோடு என்னால் ஈஸியாக இணைய முடிஞ்சது. இந்த தொடர் குற்றங்களை காட்சிப்படுத்துகிற இந்த அந்தந்த தொடர் குற்றங்களை செய்வதனால் எந்த குற்ற உணர்ச்சிக்கும் ஆளாகாத கதை மாந்தர்கள். இந்த குற்ற உணர்ச்சிக்கு படைத்தவருக்கு இருக்குமா, இதை எடுத்தவருக்கு இருக்குமா, ஒரு கலைஞனாக அவருக்கு இருக்குமா அப்படிங்கிறது அதை பார்த்துட்டு நம்ம இந்த தொடர்க்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஒரு கலைஞனுக்கு என்ன அவசியம்,
அப்படின்னா நம்ம நிலம் நமக்கு நிறையா சொல்லுது. தமிழ்நாட்டிலையும் பல்வேறு இனக்குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு நிலப்பகுதிக்கும் ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டு தான் நம்ம இருந்தாலும் கூட நம்ம மொழி நம்மளுக்கு ரொம்ப முன்னாடியே நமக்கு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 2000 வருடங்களாக இந்த நிலத்தில் மக்களால் புழங்கப்பட்ட ஒரு மொழி நனவெளி மனமாகவாவது நம்மை தொடர்ந்து ஒரு சப்கான்சியஸ் மைண்டானாவது நம்மளை இருந்து இது தப்பு இது சரின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அதுதான் இந்த இந்தியை எதிர்க்கிறதுக்கு காரணமும் அதுதான் நினைக்கிறேன். இந்தி மேலே பெருசாக யாருக்கும் கோபம் இருக்காது, யாருக்குமே எந்த அளவுக்கும் பெரிய கோபம் இருக்காது. ஆனால் நீங்கள் இந்தியை எதிர்ப்பீங்களா ஆமான்னு சொல்லுவாங்க. அது இந்த மொழி நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதோடய முன்னோர் இதை வந்து ஏற்று போறான்னாண்டா, இதை வந்து ஒன்று அடிமைப்படுத்த வந்த மொழிடா, இதை நீ உனக்கு நான் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மொழி தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. இது மாதிரியான மொழி எனக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையை நான் மொழியின் வழியாகத்தான் அறிந்து கொள்கிறேன். நான் பெருசாக வேறு ஒன்று வழியாகவும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு கட்டமைப்புக்குள்ளே இந்த மொழி சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்போது நான் இந்த மொழியின் வாயிலாகத்தான் என்னுடைய முன்னோரே என் முன்னே இருக்கிற நிலத்தை நான் அறிந்து கொள்கிறேன். அப்படி அறிவதன் வாயிலாக இங்கே வந்து ரொம்ப சீக்கிரமாக அறம் வாழ்ந்த ஒரு சமூகத்திற்கு நம்ம தயாராகணும். இது தப்பு இது சரின்னு மிக சரியாக தீர்மானித்து பிரித்து வாழ்கிற ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப வசதியாகவும் கூட. ஆனால் இந்த இதுக்கு அப்படியே நேர் எதிராக அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே வேறையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாத ஒரு கிராமம், மின்சாரம் இல்லை. குறிப்பாக அந்த தொடரில் வந்து முதல் மொத்தம் 18 எபிசோடில் வந்து முதல் 2-3 எபிசோடில் வந்து சில வீடுகளை காமிக்கிறப்ப வந்து அந்த வீட்டில் மின்சாரம் இருக்காது. மின்சாரம் இல்லைன்னா கண்டிப்பாக கழிவறை வசதிக்கு வாய்ப்பே இல்லை. மின்சாரம் இல்லைன்னா கழிவறை வசதி செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த தொடர் முழுவதுமே இது சாலை வசதி இல்லாத கிராமங்கள் தான். அந்த கிராமங்கள் எல்லாமே சாலை வசதி இல்லாத கிராமங்கள். இன்னொன்று அதில் என்னன்னா முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் இருப்பதை போல் ஒரு ஊர் சார்ந்த அமைப்பு இல்லை, ஒரு தொடர்ச்சியான வீடுகள் இல்லை, ஒரு தெருவுன்னு சொல்ல முடியாது. ஒரு தெருவில் வளைஞ்சி இன்னொரு தெருவுக்கு போகலாம், இது ஒரு நகரமைப்பு, இது ஒரு கிராம அமைப்பு கூட வரிசையாக வீடுகள் இருக்கும். அப்படி வீடுகள் இல்லாத ஒரு நிலப்பகுதி, தூரம் தூரமாக தான் இருக்குது எல்லா வீடுமே. அவங்க காட்சிப்படுத்துகிறதே எல்லா வீடும் தூரம் தூரமாக தான் இருக்குது. இப்படி ஒரு இப்படி தூரமாக இருக்கிற மனிதர்களே, பக்கத்தில் இருக்க மனிதர்களே என்னமா மனசாக விலகியிருப்பான். இவ்வளோ தூரமாக ஒரு கிராமத்துக்குள்ளே அடிமைப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர்கள், அதுலேருந்து படித்தவன் ஒருத்தன் வந்திருப்பான் கண்டிப்பாக. இவன் என்னவா சிந்திச்சிருப்பான்னா, அவனுடைய அப்போதைக்கு கற்றுக்கிட்ட அறிவின் மூலமாக நம்ம பணம் சம்பாரித்தா இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ஓடிடலான்னு நினச்சிருப்பான். ஆனால் அப்படி ஓட முடியாதுரா, இந்த சமூகம் உன்னை திருப்பி திருப்பி போட்டு அமுக்குண்டான்னு சொல்கிறது தான் அந்த நரேசன் செய்கிற ரெண்டு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் வழியாகத்தான் வில்லன் உருவாகிறான். அந்த வில்லன் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த தொடர் முழுக்க அவன் பேசுகிற வார்த்தையில் அவ்வளோ வக்கரம் இருக்கும். இந்த இளைஞர்கள் வந்து ஒருத்தன் வந்து 25 லட்சரூபா அந்த மாநில முதல்வரோட மனைவியின் அக்கௌண்ட்லேருந்து 2வது சீசனில் இருக்குது, அந்த மாநில முதல்வரனுடைய அக்கௌண்ட்லேருந்து அடித்து கொடுப்பான். ஒரு 5 நிமிட உரையாடலில் அடித்து கொடுத்துருவான். ஆனால் அப்பையும் கூட அவனை இழக்கறாம தான் பார்ப்பான். இது எப்படி வருது ஒருத்தனுக்கு? அதுதான் இந்த தொடர், நமக்கு இந்த தொடரிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதான். இது மிகப்பெரிய குற்றம். இது வந்து இந்த குற்றம் இப்போ மட்டும் நடக்கலை, இதுக்கு முன்னாடி நடந்ததாக ரிசர்வ் பேங்க் அறிக்கை சொல்லுது. அவன் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. அவங்க அப்போ புத்தகம் போட்டு அப்போ நடந்த குற்றத்தை அவங்க வந்து ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் அதை மீறி இப்போ நடந்த குற்றத்தை இந்தியாவிலேயே இங்கே தமிழ்நாட்டில் தான் இப்போ ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, முத்துவும் 30 திருடர்கள்னு ஒரு புக்கு. அது வேணால் வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம் குற்றம் மட்டுமே மொத்தம் 1130 குற்றங்கள் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த ஸ்கேம் குற்றங்கள் இந்த ஊர் ஜம்தாரா அந்த ஊர் பற்றிய குற்றங்களே ஒரு 3 குற்றங்கள் இருக்குது. 9 லட்சரூபா யார்கிட்டயோ பேசி எடுத்திருக்கிறாங்க. இப்படி பேசி எடுக்கிறத நம்மளால் நம்ப முடியுமா? ஒருவேளை இந்த கால் நமக்கு வந்திருந்தால் இதை எப்படி நம்ம டீல் பண்ணியிருப்போம் அந்த பார்க்குற எல்லாருக்குமே தோணும் அதை. ஆனால் சொல்லியிருப்போன்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி அவங்க வந்து அவங்க பேசுகிற முறை, அவங்க நம்மளை பற்றிய விவரங்களை சொல்லுகிற முறை, இப்படி எல்லா முறையையும் பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருப்போமோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இயல்பாகவே நமக்கு இருக்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு, அல்லது இங்கே அவங்க வந்து பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அந்த ஸ்கேம் குற்றங்களை பார்த்தா அவங்க ரொம்ப கம்மியாக தமிழ்நாட்டில் தான் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கம்மியாக தமிழ்நாட்டில், 80% வழக்குகள் அந்த ஜம்தாரா ஊரில் தான் இருக்குது இந்த ஸ்கேம் குற்றங்களில். அதில் தமிழ்நாட்டோடு தொடர்புடைய வழக்குகள்னு பார்த்தா ஒரு 15-20 வழக்குகள் தான் இருக்குது. ஒருவேளை பணம் இழந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம கூட நிறைய பேர் இருந்திருந்துருக்கலாம். அப்புறம் இந்த குடியா என்கிற ஒரு பெண் மாந்தர், அவங்க தான் முக்கியமான மாந்தர். கதை சில எபிசோடு அவங்க வழியாகவும் நகருது.
செகண்ட் சீசன் முழுக்க அவங்க மேலே தான் கதை பயணிக்குது. அந்த குடியா ஒரு அவங்க வந்து என்னென்னா அந்த சமூகத்தில் பிசியாக இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் உயர் சாதியாக இருக்கிறாங்க. அந்த பெண் தன்னுடைய படிப்பின் மூலம் நான் கனடாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சரி, எப்படி நீ கனடாவுக்கு போவ, அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்னா எதுவுமே இல்லை. அப்புறம் அது வில்லனால் வந்து பாதிக்கப்படுது. அவனுடைய காதலனை வந்து வில்லன் வந்து தன்னிட்ட வேலைக்கு வான்னு கூப்பிட்றான். அந்த எம்எல்ஏ அவன் வேலைக்கு வர மறுக்கிறான், அதனால் வந்து அவனை காயப்படுத்திடுறான். அதனால் இந்த பொண்ணுக்கு அவன் மேலே கோவம் வருது. அந்த பொண்ணை வந்து அவன் ஆசைக்கு இணங்க வற்புறுத்துகிறான். அதில் ஏற்படுற சிக்கல், அப்புறம் எஸ்பின்னு ஒரு பொண்ணு டாலின்னு ஒரு பொண்ணு வர்றாங்க. அவங்களும் இந்த குற்றத்தை எப்படியாச்சும் நிறுத்திடலான்னு பார்க்குறாங்க, அவங்களாலேயும் நிறுத்த முடியல. அங்கேயே ஒரு இன்ஸ்பெக்டர், ரொம்ப காலமாக இந்த தொடர் குற்றங்களை கவனித்து வருகிற ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியான உரையாடலை வெளிப்படுத்துவார், இந்த குற்றங்களை தொடர்ந்து கண்காணித்து கொண்டும் இந்த குற்றங்களை வந்து நிறுத்தவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன மாதிரியான உடல் மொழியை, என்ன மாதிரியான உரையாடல்களை நிகழ்த்துவாரோ அந்த கதாபாத்திரம் மட்டும் அவ்வளோ அழகாக செஞ்சுருக்கிறாங்க. அந்த உரையாடல் அப்படி இருக்குது, அவரு பார்வையில் தெரிகிற ஒரு எந்த அதிகாரியை பார்த்தாலும் நீ அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு, நீ அவ்வளோதான், நீ எவ்வளோ எனக்கு தெரியும் வா அப்படிங்கிற மாதிரி, நீ அவ்வளோதானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு அந்த தள்ளி போடுற அந்த மனப்பாங்கு இப்படி தான் இருப்பாங்க. நிறைய அரசு ஊழியர்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அது ஏன்னா இந்த அந்த தடித்தனம் இந்த அரசு இந்த கட்டமைப்புகளுக்குள்ளே இருக்கிற இந்த தடித்தனம் அப்படி உருவாக்குவோம். ஆனால் அவரை வந்து வேற ஒன்று உருவாக்கியிருக்கு. அவர் உண்மையாகவே இந்த இளைஞர்களுக்காக பரிதாபப்படுகிறார். இந்த இப்படி பண்ணுறானோலே அப்படிங்கிற பரிதாபம் மட்டும் அல்லாது பாதிக்கப்பட்டவர்களுடைய வழியையும் அவர் சேர்த்தே உணர்றார். அதுதான் அந்த கதாபாத்திரத்தோட சுவாரஸ்யம். இப்படி இழந்தவன் ஒருத்தன் என்ன மாதிரி கஷ்டப்படுவாங்கிறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. ஆனால் இந்த குற்றங்களை நிறுத்த வருகிற ஒரு எஸ்பி அந்த ஊரை பற்றியோ அந்த இளைஞர்களை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி தான் காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு படைப்பாளியாக அவர் ரொம்ப சரியாக இதை செஞ்சுருக்கிறார். நம்மலாம் காமிக்கிற மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு ஊரையே சரி பண்ணுற மாதிரிக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த நிலம் பற்றிய, அங்கே ஊர் அங்கே வாழ்கிற மக்கள் பற்றிய ஒரு குறைந்தபட்ச அறிவு ஒரு அதிகாரிக்கு இருக்க வேண்டிய அவசியத்தை அந்த 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 எஸ்பியின் வழியாக சொல்லப்படுகிற காட்சியின் வழியாகவே நாம் உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக அந்த எஸ்பிக்கே அந்த குற்றங்களை பற்றிய போதிய அறிவு இல்லை. அப்புறம் அவங்களே இன்னொருத்தவருக்கு சைபர் கிரைமில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. அவர் ஒரு அஞ்சாவது எபிசோடில் அந்த குற்றங்களை விளக்க ஆரம்பிக்கிறார் போர்டு போட்டு. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, இந்த பணத்தை ஓகே ஓடிபி சொன்னோன்னா எப்படி நம்ம அக்கௌண்ட்லேருந்து இவனால் பணம் எடுக்க முடியும், ஒன்று. ரெண்டாவது, இந்த பணத்தை எடுத்து ஒரு அக்கௌண்ட்டில் தானே இவன் போடுவான், அந்த அக்கௌண்ட்டை ஏன் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்திருப்பான்ல ஒருத்தன், ஒரு பேங்க்கில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும்ல, எந்த அக்கௌண்ட்டில் ஒருத்தன் போய் அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறான்னா அவன் ஒரு பேங்க் பாஸ்புக் வச்சுருப்பான், அதுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்ல, அவனை அடிக்கலாம்ல, அவனை தூக்கலாம்ல, இப்படி நிறைய கேள்வி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. இப்படி இதெல்லாம் விளக்கிடுவாங்க, இவன் போர்டு போட்டு அவன் கிட்டே போனோன்னு சரி இதெல்லாம் பக்காவாக விளக்கிடுவாங்க, இந்த ஒட்டுமொத்த எபிசோடுக்கும் ஒரு நியாயம் சொல்லிவிடுவான் நமக்கு, இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு நமக்கு ஒரு நியாயம் சொல்லிவிடுவான்னு பார்த்தா அவன் சொல்லவே இல்லை. ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலையே இவங்களுக்குள்ளே ஏற்படுத்த குழப்பத்தில் அவன் சொல்ல வந்து அவன் ஆர்வத்தை இழந்துடுறான். எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கார் பாருங்கள் இந்த இயக்குனர். ஏன்னா இந்த குற்றம், குற்றத்தின் தன்மை, அதனுடைய பின்னணியை பற்றிய, அதை வந்து சரி செய்யணும் அப்படிங்கிற பற்றிய உணர்வு ரீதியான எழுச்சி அங்கே இருக்கிற யாருக்குமே கிடையாது. அங்கே இருக்கிற யாருக்குமே அது பற்றி கிடையாது. அவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதே பிரச்சனையாக இருக்கிற ஒரு ஊரில் இப்படி தான் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். தொடர்ந்த குற்றங்கள், அது அந்த தொடர்ச்சியான அதிலேயே ஈடுபட்டு வருகிற சலிப்பை அதில் இருக்கிற எல்லா அதிகாரிகளும் மிக சரியாக வெளிப்படுத்துகிற மாதிரி இந்த இயக்குனர் வந்து அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். இந்த மொத்தம் 18 எபிசோடு. நீங்கள் முதல் எபிசோடு பார்க்க தொடங்கிய உடனேயே ரெண்டாவது எபிசோடுக்கெல்லாம் இந்த கதை உங்களை இழுத்துரும் உள்ளே. ஏன்னா அது நமக்கு இது வரைக்கும் வடக்க காட்சிப்படுத்துங்கன்னு சொன்னால் இவங்க இமயமலையை விட்டு வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, ஆனால் இங்கிட்டு ஒரு மலை இப்படி ஒரு ஊர் இருக்குதுன்னு இவர் நமக்கு சொல்லிட்டார். இல்லை இங்கிட்டு பாருங்களா, நாங்களும் இந்த இந்தியாவுக்குள்ளே தான்டா இருக்கிறோம், இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கோம், எங்களை நீங்கள் காட்சிப்படுத்தவே மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மொத்த எபிசோடுமே அப்படி தான் இருக்குது. அந்த ஊரை காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் இருக்குல்ல, பொதுவாக அந்த காட்சிப்படுத்துறதுல இரவை நாம் கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இரவு, ஒரு கரும்பு காட்டுக்கு மத்தியில்
அந்த ஒரு இரவு, அப்புறம் ஒரு ஆற்று வெளியில் ஒரு இரவு, அப்புறம் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அதில் தீ மூட்டி அவர்கள் கொண்டாடுகிற ஒரு இரவு, அப்புறம் சின்ன சின்ன லைட்டை கட்டி தொங்க விட்டு ஒரு வீட்டு வாயிலில் தோரணை மாதிரி கட்டி அதுக்குள்ளே அவர்கள் செய்கிற இரவு. இதுக்கு எவ்வளோ கேமராமேன் வேலை பார்த்துருப்பாங்க நமக்கு தெரியும். இப்படி ஒரு அழகான காட்சி அமைப்பை அப்போ எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்து காட்சியானாவது நம்மளை உள்ளே இழுத்துறோம். இது பெரிய குற்றம். நம்மளை மாதிரி ஆட்கள் அதை பார்க்குறப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா அப்படின்னு வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஏன் வெளியில் வராமல் ஃபுல்லாக பார்க்குறோம்னா அதோடய மேக்கிங் தான், அது வேறு வேணுமே இல்லை. அதில் அதோடய மேக்கிங் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சொல்கிற மாதிரி இதை நம்மளால் தாங்க முடியாது இதெல்லாம் அப்படின்லாம் பார்த்தோம்னா நம்மள்ட்ட அப்போ ரொம்ப தொடக்க காலத்துலேருந்தே திருடங்கி இருந்துருக்குறாங்க. தமிழ் இலக்கியம் அப்படி எல்லாத்தையும் பதிவு பண்ணுது. சிலப்பதிகாரத்துலேயே கண்ணகியும் கோவலனும் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறப்ப அந்த கொலைக்கார கூட்டம் வந்து அதில் தலையறுத்துக்கிட்டு ஒருத்தர் தன்னை பலியிடுறாரு, நிறையா களவு கிடைக்கணும் அப்படிலாம் சொல்லி. ஆனால் பிற்பாடு நம்ம சரி இந்த இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வடக்கில் என்ன கொள்ளையர்கள்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தா அதை பற்றியெல்லாம் திரைப்படமாக தீரநதிகாரம் வந்தது தக்கர் கொள்ளையர்களை பற்றி. ஆனால் அவங்க தக்கர் கொள்ளையர்கள்னு சொல்லலை, அவங்க தக்கர் கொள்ளையர்கள் தான் அப்படி இருப்பாங்க வரலாற்று ரீதியாக. அப்புறம் அவங்களுடைய வாழ்வியல் பின்புலம் இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த இந்திய கொள்ளை சமூகம் எப்படி இருக்கும்னா அந்த இனம் என்னவா இருக்குன்னா ரொம்ப பிற்போக்குத்தனங்களால் ஊறிய ஒரு இனமாக இருக்குது. இதுகாரும் அவர்கள் வாழ்வியலில் தொடர்ந்து நம்பி கொண்டு வந்த ஒரு விஷயத்தை அவங்க சடங்காக்கிடுறாங்க, அதை நிறுவனப்படுத்திடுறாங்க, அதையே நம்ப தொடங்கிடுறாங்க. மொதல் அவங்கள அதுலேருந்து மீட்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது யாருக்கு இருக்கும்? ஒரு எழுதி அவங்கள மீட்டிடலாமா? பேசி அவங்கள மீட்டிடலாமா? செய்ய முடியாது. ஒரு சினிமாக்காரங்களால் தான் செய்ய முடியும். நான் எப்போயுமே ஸ்டூடெண்ட்டை யார்கிட்ட பேசினாலுமே அதான் சொல்லுவேன். ஒரு காரல் மார்க்ஸாக வந்து காரல் மார்க்ஸ் வேணால் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், யார் கேட்பான்னு நினைக்கிறேன், யார் கேட்பா எய்த்தாப்பில் உட்காந்துருக்குறது? அவர் மூலதனத்தில் மூணாவது பக்கத்தை சொல்லுங்கடான்னு காரல் மார்க்ஸே படித்தாலுமே நமக்கு எய்த்தாப்பில் புரியாது. ஆனால் காரல் மார்க்ஸாக ரஜினியோ கமலோ வேஷம் போட்டு சொன்னால் அப்படியே கேட்பான், தேட்டரில் இருக்க 1000 பேரும் கை தட்டுவான், 4வது 5வது டைலாக்குக்கெலாம் கை தட்டுவான், புரியுதோ புரியலையோ. அப்புறம் தொடர்ந்து இப்போ ரீல்ஸ் எல்லாம் வச்சு புரிய வச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், புரிய வச்சுருவாங்க உடனே. அப்போ ஒரு கலைஞனால் இந்த சமூகத்தில் எளிதாக ஊடுருவ முடியும், ஊடுருவ முடியும். இந்த சமூகத்துக்குள் ஒரு உட்கலைக்கு ஒரு உட்கலகத்தை ஒரு கலைஞன் எப்போயுமே ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான். ஒரு சமம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறைக்கு அவன் தான் நம்மளை இந்த உட்கலகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு கலைஞன். அதனால் ஒரு கலைஞன் ஒரு படைப்பாளி இந்த சமூகத்துக்கு எப்போயுமே அவசியம் என்பதை இந்த ஜம்தாரா சீரியல் மூலமாக இந்த வெப் சீரிஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு மிகப்பெரிய குற்றம், இதை வந்து சாதாரண ஐயா சொன்ன மாதிரி நம்ம இதை ஒரு சாதாரண குற்றமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப இது எப்படி அங்கே நிறுவனமயப்பட்டு செய்கிறாங்க அப்படின்னு. போலீஸ்காரர்கள் போய் அவங்கள வந்து கைது பண்ணப்போ வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த பிபிஓ ஆஃபீஸ்லலாம் வேலை பார்க்குற மாதிரி ஆஃபீஸ் செட்டப்லலாம் வேலை பார்த்துருக்குறாங்க. இப்போ தான் இப்போ அந்த குற்றங்கள் கிட்டத்தட்ட 30%க்கும் கீழே குறைஞ்சிருச்சுன்னு மத்திய அரசு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு, குறைச்சிட்டோம் சுத்தமாக அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த குற்றம் இந்த கதாபாத்திரங்கள் குடியாங்கிற கதாபாத்திரம் இருக்குல்ல அதுக்கும் அந்த அவள் காதலிக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு இவங்க இரண்டு பேருக்கும் இருக்கிற உறவு முறை, அதில் எழுகிற சிக்கல், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லனை எதிர்க்கிற முறை, அதற்கு வில்லனுக்கு துணையாகவும் இவங்களுக்கு துணையாகவும் இருக்கிற இவங்கள் அண்ணன் ராக்கி, அவன் எப்போ தன்னை உணர்றான், தன்மேல் சுமத்தப்பட்டு இருக்கிற அடிமைத்தனத்தை உணர்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் இதில் அவ்வளோ அழகாக இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால் இது ஒரு குற்ற சம்பவ தொடராக மட்டுமே அதை பார்த்து விடைபெற்று விடாமல் இது மாதிரி சம்பவங்களின் வழியாக ஒருத்தன் அவனுடைய நிலத்தை எங்கள் ஊரில் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிறதையும் எங்கள் இளைஞர்கள்லாம் எப்படி பால்பட்டு போகிறாங்கன்னு பாருங்கடா அப்படிங்கிறதையும் எங்களை இளைஞர்கள் தொழில்நுட்ப ரீதியாக கொஞ்சம் அறிவு இருக்குது இதை வேறு எதுக்காச்சும் பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு அறைகூலாகவும் அறைகூவலாக அந்த படைப்பாளி சொல்லுகிறார் என்பதையும் அது என்பதை போலவாவது நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன்.